இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரிஜினல் கரிஞ்சீரக எண்ணெய். இந்த ஒரிஜினல் கரிஞ்சீரக எண்ணெய் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் ஒரிஜினல் கரிஞ்சீரக எண்ணெய். இந்த ஒரிஜினல் கரிஞ்சீரக எண்ணெய்க்கு மட்டும்தான் நம்ம சொன்ன மருத்துவ குணங்கள் உண்டு. இது அல்லாமல் நம்ம வந்து டூப்ளிகேட் ஆயிலை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா பல வகையான நோய்கள் வந்து உண்டாயிரும். இதுதான் ஒரிஜினல் ஆயிலு. இது இப்போ வந்து டூப்ளிகேட் ஆயில், இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து டூப்ளிகேட் ஆயில், இது வந்து டூப்ளிகேட் ஆயில். இதுக்கு வந்து இந்த மருத்துவ குணங்கள் வந்து கிடையாது. இது வந்து எக்ஸ்டர்னல் யூஸ்க்காண்டியாக விற்கிறாங்க. இது வந்து வெளி பிரயோகத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இதே மாதிரி இந்த டைப்லேயும் டூப்ளிகேட் ஆயில் வருது. இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆயில் வந்து கரிஞ்சீரக எண்ணெய் கிடையாது. இதை வந்து வாங்கி உள்ளே சாப்பிடாதீங்க தயவுசெய்து. அதேமாதிரி இதுதான் ஒரிஜினல் ஆயில். இந்த ஒரிஜினல் ஆயிலை மட்டும் உபயோகப்படுத்துங்க. இந்த ஒரிஜினல் ஆயிலை நல்லா பார்த்துக்குங்க. எல்லோவிஷாக இருக்கணும், அதுதான் ஒரிஜினல் ஆயிலு. லைட் ப்ரௌனும் எல்லோவும் சேர்ந்தாக்கில் இருக்கும். இதில் வந்து லைட் வெளிச்சத்துக்கு உங்களுக்கு மாற்றி காமிக்குது. இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் எல்லோவாக இருக்கும். இந்த மாதிரி ஆயில் இருந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வீட்டு ஆயில்களை வந்து உள்ளே சாப்பிடாதீங்க, வெளிப்பிரயோகத்துக்கு வச்சுக்கிங்க. அது வந்து சால சிறந்ததாக இருக்கும். இது டூப்ளிகேட் ஆயில், இதுவும் டூப்ளிகேட் ஆயில். இந்த கலரில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரிஜினல் ஆயில் வந்து எல்லோஷாக தான் இருக்கணும். மஞ்சள் கலரில் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ப்யூர் கரிஞ்சீரக ஆயில். அது இல்லாமல் எதையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் ஒரிஜினல் கரிஞ்சீரக ஆயில். அதனால் இதை நீங்கள் எப்படினாலும் பயன்படுத்தலாம். இதுக்கு மருத்துவ குணங்களும் அதிகமாக உண்டு. இந்த நீரில் வந்து சிறு குழந்தைகளாக இருந்தாங்கன்னா, அதாவது 10 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள், 10 வயசுலேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் கொடுத்தா போதும். பெரியவங்க வந்து ஒரு டம்ளர் வரைக்கும் சாப்பிட்டுக்கிடலாம். கண்டிப்பாக தேன் கலந்துக்குங்க, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆண்களுக்கு செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட எந்த டிசீஸாக இருக்கட்டும், அதாவது வந்து எனக்கு வந்து டெம்டேஷன் இல்லை, எனக்கு வந்து அந்த மனநிலையே அந்த செக்ஸுவல் ஃபீலிங்கே இல்லை, எனக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்கு கவுண்டிங் இல்லை, அந்த கவுண்டிங்கை வந்து எனக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்க, ஆக்டிவ் இல்லை, விந்தணுக்கள் ஆக்டிவ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி, தாது நஷ்டம் உள்ளவங்க, பெண்களுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இச்சையை வந்து குறைஞ்சிரும். வயசாக பெண்களுக்கு வந்து இச்சை, காம இச்சை வந்து குறைஞ்சிரும். அதை ஸ்டிமுலேட் பண்ணி விடுதுன்னு பெண்களுக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போக செக்ஸுவல் ப்ராப்ளம் உள்ளவங்க கரிஞ்சீரக எண்ணெயை வந்து அதிகமாக பயன்படுத்த சொல்கிறாங்க. அது பயன்படுத்துறது வந்து நல்லது. இந்த கரிஞ்சீரக எண்ணெய்னால கரிஞ்சீரகம், கரிஞ்சீரக எண்ணெய், அப்புறம் கரிஞ்சீரகம், இந்த வாட்டர், இதெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கண்டிப்பாக வந்து மூல நோய் உள்ளவங்க, மூல நோய், உள்மூலம், வெளிமூலம், பௌத்திரம், மூளைக்கடுப்பு, இந்த மாதிரி நோய் உள்ளவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடாதீங்க. அப்புறம் வந்து அல்சர் நோய், சிவியர் அல்சர் இருக்கிறவங்க இதை சாப்பிடாதீங்க. அல்சரில் எல்லா வகையான அல்சர் சார்ந்தவங்க சாப்பிடாதீங்க. அது வந்து இதெல்லாம் சரியானதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அல்சர்லாம் சரியாயிட்டுன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கிடலாம். அப்புறம் வந்து கர்ப்பிணிகள் கண்டிப்பாக இந்த மருந்துகளை வந்து எடுக்கக்கூடாது. அது வந்து இது நல்லது இல்லை. ஏன்னா கர்ப்பிணிகள் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்கக்கூடியவங்க, பயங்கர உஷ்ணத்துலேயே இருந்துக்கிட்டு இருப்பாங்க, உஷ்ணமான தொழில்களில் வந்து அதிகமாக இருப்பாங்க, அதாவது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அப்படின்னு சொல்ல போகிறா இருந்தோன்னா, இப்போ சிமெண்ட் ஃபேக்ட்ரி, செங்கச்சூளை, அந்த மாதிரி கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, இவங்கள்லாம் வந்து பாடி ஹீட்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அது லோடுமேனு இவங்களுக்கெல்லாம் வந்து உடம்பு அதிகம் உஷ்ணம் உள்ளவங்க வந்து எடுக்காதீங்க. அப்புறம் அடிக்கடி வந்து வெப்பு நோய் உள்ளவங்க, வெப்பு நோய் உள்ளவங்க யாரோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி பரு, கட்டி, இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அது உடல் உஷ்ணத்தினால வரக்கூடியது. அப்படி உள்ளவங்க வந்து இந்த கரிஞ்சீரகத்தை எடுக்கக்கூடாது. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, த்ரோட்டில் வந்து ஏதாவது, அதாவது புண்ணு இருந்ததுன்னா, தொண்டையில் வந்து புண்ணு உள்ளவங்க இந்த கரிஞ்சீரக ஐட்டங்களை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிடணும். இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, அடுத்தாக்கில் சொல்கிறோம்.